எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம், அதிரடி காட்டும் மடகாஸ்கர் அரசு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடுகளில் ஒன்று மடகாஸ்கர். இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகை 2,80,00,000 ஆகும். இதனிடையே மடகாஸ்கரில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் அந்நாட்டின் 600 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளன. நடப்பு ஆண்டில் மட்டும் 133 வழக்குகள் பதிவாகியுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்து வருவதால் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் அதிகரிக்கவும் மடகாஸ்கர் அரசு அதிரடி முடிவு ஒன்று எடுத்துள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆண்மை நீக்கம் செய்ய அரசு சட்டம் இயற்றியுள்ளது. மேலும் குற்றவாளிகளுக்கு ரசாயன ரீதியிலும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் ஆண்மை நீக்கம் செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டம் இன்று மடகாஸ்கர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பின்னர் அந்நாட்டின் உயர் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் அங்கீகாரம் பெற்று ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறது. ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கப்பட்டவுடன் சட்டம் அமலுக்கு வரும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின்படி 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண்மை நீக்கப்படும் எனவும், 10 முதல் 13 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலமோ அல்லது ரசாயன முறையில் ஆண்மை நீக்கப்படும் என தெரிவித்துள்ளன. மேலும் 14 முதல் 17 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு ரசாயன முறையில் ஆண்மை நீக்கப்படும். ஆண்மை நீக்கம் மட்டுமின்றி பாலியல் வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மடகாஸ்கர் அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனா்.